ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாயா மாஸ்டர் 600 ஆம்பிள் பேர் பற்றி இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கான ஆல் செட் பண்ணிச்சிட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ ஃபியூச்சர் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த ஆம்பிள் ஃபேரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான, நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு குவாலிட்டியான ஒரு ஆம்பிள் ஃபேரு. இப்போ நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆணுங்கிற லைட், அந்த ஆணுக்கு நேராக உள்ள லைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரியும். ஓகேங்களா? இப்போ இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கண்ட்ரோலர் இருக்கும், மாஸ்டரு, பேஸு, ட்ரிபிள். ஓகேங்களா? மாஸ்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சவுண்டுக்கு தகுந்தாம்பில் அந்த வால்யூம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்சில் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வந்து பேஸ் வந்து ரொம்ப கூடக்கூடாது. பேஸ் ரொம்ப போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அந்த டெப்த்து வந்து கம்மியாகி உதற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பேஸ் என்னமே கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க. அதேமாதிரி ட்ரிபிள், ட்ரிபிள்னா ஷார்ப்னு அர்த்தம், வாய்ஸ் நல்லா கேட்குறது, சில்னஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மூணே மூணு கண்ட்ரோல் தான். இது வந்து மைக் ஸ்டேஜ்னு 600 இருக்குது. நாங்கள் வாங்கிறது பார்த்திங்கன்னா பூஸ்டர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். மைக் ஸ்டேஜுக்கு இப்போ தான் நம்ம ஒரு 100 ஆம்பிளிவர் வந்து மானிட்டர் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சர் நீங்கள் போட்டுக்கலாம், மிக்சர் நீங்கள் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்க சின்ன ஆம்பிள் வரை நீங்கள் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 600 மாயா மாஸ்டரில் பூஸ்டர் ஆம்பிளிஃபயர். ஓகேங்களா? நான் சொன்னமாரி மிட்ரேஞ்சு இல்லைனா ஓரளவுக்கு ஸ்டாண்ட் சென்டரில் பேஸ் வச்சிங்க. ட்ரிபிள் எப்பவுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி, அதேமாரி மாஸ்டர் தகுந்த மாதிரி, பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக உங்கள் ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இப்போ பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாயா மாஸ்டர் ஆடியோ ப்ரொடக்ட் டிசைன் பை சேலம் மேட் இன் இந்தியான்னு போட்டு அவங்களுடைய ப்ரிகாஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசி ஃபேன் ஒரு பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் ஆர்என் கனெக்ஷன் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலோட அந்த பிளாக் கலரில் இருக்கிற அந்த காடியை பார்த்தீங்க அப்படின்னா காமன் 2 ஓம்ஸு 4 ஓம்ஸுன்னு இருக்கும். இந்த காமனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போட்டால் ஸ்பீக்கரோட மைனஸு, ஆர்என் போட்டால் ஆர்என்னோட மைனஸ். அதாவது எந்த யூஸ் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை அந்த யூஸ் பண்ணுறதுக்கான மைனஸ் வந்து அந்த காமனுங்கிறதுல கொடுத்துடணும். 2 ஓம்ஸில் இங்கே உங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 2 ஓம்ஸில் உங்களுக்கு வேட்டாக போட்டுங்களேன், நாங்கள் வந்து 4 ஓம்ஸில் தான் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? 4 ஓம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் இல்லைனா ஆர்என்னோட ப்ளஸ் ஒயர் கொடுத்துடணும். ஆர்என் வந்து எப்போ இந்த பிளாக் கலர் காலியில் கொடுக்கணும் அப்படின்னா, லைன் மேட்சிங் போடாமல் இருக்கிறப்ப வந்து நீங்கள் இந்த பிளாக் கலரில் காலியில் கொடுத்துடலாம். அதாவது ஓம்ஸ் கணக்கில் கொடுத்துடலாம். அப்படி நீங்கள் லைன் மேட்சிங் போட்டிங்க அப்படின்னா வோல்டேஜ் கணக்கில் தான் கொடுக்கணும். உங்கள் லென்த்தை பொறுத்து ஒரு கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 100 வோல்ட்டில் கொடுத்துங்க. அதுக்கும் கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லைன் மேட்சிங் போடாமல் ஓம்ஸ் கணக்கில் கொடுத்துடலாம். ரொம்ப எட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் 200 வோல்ட் அந்தமாரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்புட் ஜாக் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வேலை நம்ம இன்புட் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பாருங்கள். பவர் ஆன் பண்ணோன்னே இண்டிகேஷன் லைட் நம்மளுக்கு எரியுது. இப்போ நான் சாங் ப்ளே பண்ணுறேன். நோ காப்பிரைட் சாங்கை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சவுண்டு வைக்கிறேன். சவுண்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெவலில் ஏற்றணும், ரொம்ப எடுத்தோம்னு நீங்கள் வச்சிடக்கூடாது. அதேமாதிரி பேஸ் வச்சுட்டு ட்ரிபிள் வச்சுட்டு எல்லாமே செக் பண்ணிங்க, நல்லா உங்களுக்கு கேட்குது. ஓகேங்களா? இதுமாரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஸ்பீக்கரில் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து 12 இன்ச்சு நான் 200 வாட்ஸ் உள்ள ஸ்பீக்கர், அஹூஜா ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இவங்கள்ட்ட ஸ்பீக்கருக்கு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த மாயா மாஸ்டரை பொறுத்தவரையும் நல்ல ஒரு நம்பர், நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தபிளான ஒரு ஆம்பிளிஃபயரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நச்சுன்னு அழகாக வந்து கேட்குது. ஓகேங்களா? நீங்கள் உதறல் அந்தமாரினா எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல் பேஸ் வச்சாலும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது கேட்குது. ஓகேங்களா? வால்யூம் கண்ட்ரோலை ஹேண்டில் பண்ணுறப்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம போட்டு நம்ம சௌரியத்துக்கு நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா லைஃப் இல்லாமல் வால்யூம் கண்ட்ரோலில் வரும், நம்ம அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என்றைக்குமே வந்து வால்யூம் கண்ட்ரோலை ஒரு லெவலாக வச்சுக்கோங்க. லெவலாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிள் ஃபயரை பற்றி நான் உங்களுக்கு புரிய வச்சுன்னு நம்புகிறேன். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிக்சல் பவர் மீடியா. தொடர்ச்சி வீடியோ பார்த்துட்டே வாங்க. நான் தொடர்ந்து இதுக்கப்புறம் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மைக் செட் நண்பர்களாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நன்றி நண்பர்களே. ஆஃப் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வால்யூம் கண்ட்ரோலையும் மைனஸ் பண்ணி, அதாவது குறைச்சிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிக்சல் பவர் மீடியா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நன்றி நண்பர்களே.